வாத நோய்க்கு மருந்தாகும் முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கீரையை மட்டும் நல்லா ஆஞ்சு நல்லா தண்ணியில் கழுவிட்டு நிழல் காய்ச்சலாக காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நாலஞ்சு நாள் காஞ்சிச்சினாலே போதும், கீரை நல்லா சரகாக காஞ்சிரும். இப்போ நம்ம இட்லி பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 300 கிராம் உளுந்தம்பருப்பை வறுத்துக்கரலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு உளுந்து சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்லோவாக வறுத்துக்கோங்க. நல்லா உளுந்து வந்து பொன்னிறமாக வறுக்கவும் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ காரத்துக்காக ஒரு 20 சிவப்பு மிளகாய் வத்தலை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். காம்புகளை நீக்கணுமா நீக்கிக்கிறலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா மிளகாய் வத்தல் பொறுபொருன்னு வறுக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கறலாம். மிளகாய் வத்தல் நல்லா வறுபடவும் அதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கை நிறைய வெள்ளைப்பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். வெள்ளைப்பூண்டை தோலோடையே போட்டு வறுத்துக்கலாம். அப்போ தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நான் இன்றைக்கி இட்லி பொடிக்கு கடலைப்பருப்பு போடலை, வெறும் உளுந்த பருப்பு மட்டும் தான் வச்சு வறுத்துருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு, அதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் நல்லா வறுத்துக்கறலாம். உப்புலையும் ஈரப்பாக தான் இருக்கும், அதனால் அதை நல்லா பொறுப்புறன்னு வெடிக்கிற அளவு நல்லா தெரிக்கிற அளவு வறுத்துட்டு அப்புறம் அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உப்பு நல்லா வறுபட்டுருச்சு, அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பை அமத்திட்டு நம்ம ஏற்கனவே காய வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரையை அந்த சட்டியோட சூட்லேயே போட்டு நல்லா வறுத்துக்கறலாம். பாத்திரம், இந்த பாத்திரம் ரொம்ப கனமான பாத்திரன்றனால ரொம்ப நேரம் அதில் சூடு இருக்கும். அந்த சூட்டில் மட்டும் இந்த கீரை இருந்தால் போதும். ஏற்கனவே கீரை வந்து நல்லா சருகாக காய வச்சு தான் இருக்குது. இருந்தாலும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பொடியோட செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் லேசாக ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் விடாமல் அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறணும். இப்போ கீரை ஓரளவு சூடாயிருச்சு, அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பொடிக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா வறுத்து போடுங்க. தூள் பெருங்காயம்னா நம்ம இந்த நேரத்தில் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறவும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இட்லி பொடி எப்பயும் போல் நம்ம இட்லி பொடி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறலாம். இந்த இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா தவசி ஹெர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.